கோவை சூலூர் அருகே பைபாஸ் சாலையில் இரண்டு லாரிகள் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். மூன்று பேர் படுகாயமடைந்தனர். செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். மதன், வணக்கம். இந்த விபத்து எப்போது நடைபெற்றது சொல்லுங்க. இன்னைக்கு காலையில அதிகாலையில 5 மணி அளவுல சூலூர் அருகே எல்என்டி பைபாஸ் சாலையில இரண்டு லாரிகள் நேருக்கு நேர் மோதிக்கின்றது. ஒரு லாரி வந்து ஈரோட்ல இருந்து முட்டை பாரத்தை ஏற்றி கொண்டு வந்த லாரி, மற்றொன்று கேரளாவில் இருந்து கோவை நோக்கி வந்த வடமாநில கண்டெய்னர் லாரி. இந்த ரெண்டு லாரிகளும் பட்டணம் அருகே வெள்ளலூர் பிரிவு என்று ஒரு பகுதியில லாரி, வடமாநில லாரி ஒரு லாரிய முன்னருக்கு முயன்றது. அப்ப வந்து எதிரே வந்த முட்டை லாரியுடன் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதியது. இதில் அம்பை இடத்திலேயே படுகாயமடைந்த முட்டை லாரி ஓட்டி வந்த ஓட்டுநர் வந்து இறந்துட்டாரு. மற்ற மூன்று பேர் வந்து ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அவங்களும் அவங்கள நல்ல நிலைமையில் இருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட்னால எல்என்டி பைபாஸ் சாலை என்பது கேரளாவுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலை. இதனால அங்க ஒரு 1.5 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடைந்து போன முட்டைகள் ரோடெங்கு சிதறி கிடந்தது. நன்றி மதன், உங்க தகவல்களுக்கு நன்றி.